வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். நான் உங்கள் சித்தன் சிவசிறி ஜெயபிரகாசன் பேசுகிறேன். நவகிரகங்களில் தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கும் பொழுது ஆடி மாதம் பிறக்கிறது. அந்த கடகராசி என்பது சந்திரனுடைய ஆட்சி வீடு. சந்திரன் தாய்க்கு காரகன், சூரியன் சிவன், சந்திரன் பார்வதி. இந்த இரண்டு கிரகங்களும் கடகராசியில் ஒரே நேர்கோட்டில் ஒன்று சேரும் பொழுது ஆடி அமாவாசையாக, அதாவது முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்திற்கு முக்கியமான அமாவாசை திதியாக வருகிறது. இந்த அமாவாசை திதி என்பது மாதம் ஒரு முறை வரும். ஒரே மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் வந்தால் அந்த மாதத்தை மல மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மல மாதம் அப்படின்னா விஷ மாதம் அப்படின்னு பொருள். இப்போ அந்த மாதங்களில் சுப காரியங்களை நம்மளுடைய முன்னோர்கள் விளக்கி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி இந்த வருடம் ஆடி மாதம் ஆடி 1ஆம் தேதியும் ஆடி 31ஆம் தேதியும் இரண்டு முறை வருகிறது. அதாவது ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசை வருது. இதில் எதில் நம்ம ஆடி அமாவாசையாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கின்ற அமாவாசையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பமைப்பு நிலவுது. அதாவது பொதுவாக நாம் விரதம் இருக்கும் பொழுது ஒரு திதி எப்பொழுது வருகிறது, எப்பொழுது அது முடிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஆடி 1ஆம் தேதி வருகின்ற அமாவாசை சர்வ அமாவாசையை தான் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்திற்கு 1ஆம் தேதிக்கு முதல் நாள் ஆனி 31ஆம் தேதியே தொடங்குது. ஆங்கில வருடப்படி தான் ஒரு நாள் என்பது இரவு 12 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு அது முடியும். ஆனால் நம்மளுடைய கால கணிதப்படி ஒரு நாள் என்பது காலையில் 6 மணிக்கு சூரிய உதயத்தில் தொடங்கி மறுநாள் காலை 6 மணிக்கு சூரிய உதயம் தொடங்கும் பொழுது தான் அது முடிவடையும். இதுதான் தமிழனுடைய கால கணிதம். அப்போ இந்த 1ஆம் தேதி வருகின்ற அமாவாசை ஆணி மாதமே வந்து விடுகிறது. அதனால் வந்து நம்ம ஆடி அமாவாசையாக அதை கொண்டாட முடியாது. அதனால் இந்த ஆடி 31ஆம் தேதி வருது இல்லையா, அந்த அமாவாசை தான் ஆடி அமாவாசை. அதில் தான் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆடி 1, 2, 3 அப்படிங்கிறது சர்வ நதி ரஜஸ்வலை அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நதிகளுக்கு தீட்டு ஏற்படுகிறது. இக்காலங்களில் நதிகள் தன்னுடைய அசுத்தங்களை வெளியிடுகிறது. அதனால் போய் நம்ம நதிகளில் நீராடக்கூடாது. தேவ பித்ரு, அதாவது தேவ ரிஷி பித்ரு காரியங்களுக்கு அதிலிருந்து நீர் எடுக்கக்கூடாது. அதனால் தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் நம்ம கொடுக்கறது நதிகள்லையும் நதிக்கரைகளில் போய் தான் நம்ம உட்காந்து அவங்களுக்கு வந்து திதி தர்ப்பணம்லாம் கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி நதிகளுக்கு தீட்டு ஏற்படுறதுனால அன்னைக்கு நதிகளில் போய் நம்ம குளிக்கவும் முடியாது. அதனால் இந்த ஆடி அமாவாசை என்பது இரண்டாவது அமாவாசையாக வரக்கூடிய ஆடி 31ல தான் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம்லாம் கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவசிறி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.